எல்லாருக்குமே ஒவ்வொரு ஆசை இருக்குல்ல, ஆனால் அது மாதிரி எனக்கு ஒரு ஆசை, சோலோவாக ட்ராவல் பண்ணணும், அதுவும் கம்மி பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கு பஸ் ஏறி வந்தது தான் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ராக் பீச். ராக் பீச்சில் சன்ரைஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். சன்ரைஸ் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இது காணொலி வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து ராக் பீச்சில் என்னென்ன இருக்குது, என்னென்ன பிளேஸ் இருக்குது, அதை ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது சூரியன், சன்ரைஸ். இதை வந்து நிறைய பேர் ட்ரீமாக இருக்குல்ல, நிறைய பேர் வந்து மலை மேலெலாம் போய் பார்ப்பாங்க. ஆனால் அந்த கடலுக்கு அழகான ஒரு கடலுக்கு அழகான ஒரு கடல் வந்து அழகாக அப்படியே சிரிக்கிற மாதிரி பா, அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதுக்குள்ளே அப்படியே ஒரு சூரியன் கொந்தளிச்சு வரும் பாரு, அந்த காட்சியை பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுவும் சோலோவாக பொறுமையாக உக்காந்து யாருக்கும் தொந்தரவு பண்ணாமல் நம்ம அந்த சூரியனை பார்க்குறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது பக்கத்துலேயே காந்தி ஸ்டேச்சு இருக்குது, காந்தியோட சிலை. அங்கே வந்து போட்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு, அந்த போட்ஸ்லாம் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறது நல்லா ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஒரு சோலோ ட்ராவல் பண்ணணுன்னா எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், நிறையா நியூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிடைப்பாங்க. அது மாதிரி நம்ம பார்க்கும்போது சூரியன் பாருங்கள் செம்மையான ஒரு ஃபீலாக இருக்கா. அந்த சூரியன் பக்கத்தில் ரைட் சைடில் வந்து ஒரு படகு மாதிரி இருக்கா, அந்த படகுக்கு மேலே ஒரு போட்ஸ் மாதிரி ஒன்று உட்காந்துருக்கு பாரு, அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. அந்த தான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுக்கு அடியில் வந்து கப்பல் ஓட்டுற மாதிரி, கப்பலுக்குள்ளே அது உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் ஜூம் பண்ணி பார்க்குறேன் பாரு, ஒரு கப்பலுக்கு மேலே அது உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கா. அதுக்கு நம்ம பார்க்குறதுல இந்த பறவைகள் எல்லாம் அந்த கடலோரத்தில் அப்படியே பறக்கும் போது செம்மையான ஒரு ஃபீல், ஒரு நேச்சுரல் இது மாதிரி ஒரு நிம்மதியான ஒரு பிளேஸ்க்கு வந்து என்ஜாய் பண்ணலாம் சோலோவாக இல்லை ஃப்ரெண்ட்ஸோட. நீங்கள் எப்படி வந்தாலும் உங்களோட விருப்பம்தான். அப்புறம் இந்த கடல் அலையை அப்படியே ரசிக்கிறதுக்கு, அந்த கடல் அலை வந்து நம்மளோட அப்படியே பேசுகிற மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் இருந்துச்சுல்ல, செம்மையான ஒரு ஃபீலிங் தான். அங்கே சின்ன சின்னதாக பறவைகள், இந்த காந்தி ஸ்டேச்சு, இந்த ராக் பீச்சு நீங்கள் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க. ஏன்னா சோலோவாக வந்தால் ரொம்ப என்ஜாய் பண்ண முடியாது, சோலோவாக இருந்தால் அமைதியாக அப்படி தான் இருக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணலாம். ஒரு நல்ல பிளேஸ் இந்த ராக் பீச் பாண்டிச்சேரியில். ஃபஸ்ட்டு அந்த ராக் பீச் காலையில் நம்ம பார்க்குறதே அந்த சன்ரைஸை பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு வைபாக கிடைக்குன்னு வச்சுக்கவே. அதுக்கோசரம் இங்கே பலாயிரம் பேர் இங்கே வந்துட்டுருக்காங்க. இந்த வீக்கெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா எல்லா ஸ்டேட்டில் இருக்கிறவங்க, அப்புறம் அதர் கண்ட்ரியில் இருக்கிறவங்களாம் இந்த பாண்டிச்சேரிக்கு வராங்க. ஒரு வர்த்தகம் பிளேஸ் தானே இந்த பாண்டிச்சேரி. இங்கே வந்து குடிக்கிறதுக்கு இந்த வந்து ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு வந்து தடைப்பட்டு இருக்காங்க, சரிங்களா. இங்கே யாரும் குளிக்கக்கூடாது, ஏன்னா ஒரு டேஞ்சரஸ் பிளேஸ் தான் இங்கே, ஏன்னா அதுக்கு சேஃப்டியாக தான் வச்சுருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து காந்தி சிலை. இந்த காந்தி சிலை வந்து ஒரு காலத்தில் 1965 ஜனவரி 26 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்டாச்சு தான் மிகப்பெரிய ஒரு ஸ்டாச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்டாச்சுலாம் வந்து இப்போ இது சின்னதாக ஆயிடுச்சு. இது 13 ஸ்டாச்சு. அது பக்கத்தில் ஒரு வால் இருக்குது, ட்ரைபுட் வால். இது வந்து ஒரு அஞ்சலி செலுத்தும் இடம்னு சொல்லுவாங்களே. அப்படி நம்ம சுதந்திரத்துக்கோசரம் 1000 மேலே போராடிய வீரர்களை பற்றி இந்த கல்வெட்டு இதில் வந்து பொறிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம போய் பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த ராக் மீச்சுக்கு வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இது பாருங்கள். யார் யார் நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க, நம்ம இந்தியாவில் எவ்வளோ பேர் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க, அது மாதிரி பாண்டிச்சேரியில் ஒரு 10 வந்து இந்த சுதந்திரத்துக்கு வந்து போராடி இருக்காங்க. அவங்களோட நேமும் இங்கே பொறிச்சிருக்காங்க. அப்படியே இந்த கடற்கரை ஓரத்தில் நம்ம நடந்து போகும்போது நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் ஓல்டு லைட் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது. இதுதான் ஓல்டு லைட் ஹவுஸ். இதை வந்து நான் யூடியூப்பில் இது தனியாக ஒரு பிளேஸ் இருக்குது, இதை போய் பார்க்கணும்னு நினைக்கும் போது தான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ராக் பீச் வந்தீங்கன்னா ஓல்டு லைட் ஹவுஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து உள்ளே வரது போகிறதுக்கு வந்து அலோடு இல்லை, நம்ம வெளியே இருந்து ஃபோட்டோ வீடியோ மட்டும் எடுத்துக்கலாம், அது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே அந்த காந்தி சிலை பக்கத்தில் ஒரு தூண் இருக்குல்ல, ஒரு 8 அந்த தூண் வந்து எங்கே தான் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து செஞ்சி கோட்டை. அந்த காந்தி சிலைக்கு அடியில் ஒரு குகை இருக்காங்க, ஒரு மர்மமான குகை. அந்த குகைக்கு வழியே நம்ம போனால் செஞ்சிக்கோட்டை வரைக்கும் போக முடியும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்ம ஹிஸ்ட்ரியும் பார்த்தோம், ஆனால் இப்போ காலகாலமாக அதை வந்து அப்படியே மூடி இருக்கு, இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் நான் பார்த்த ஒரு சோகமான விஷயம் என்னன்னு தெரியுமா, பாண்டிச்சேரியோட தலைமை செயலகத்தை பார்த்துட்டு அதோட சோக விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். நம்ம மாதிரி வந்த இந்த டூரிஸ்ட் பிளேஸில் வந்தவங்க நிறைய பேர் குப்பை பெருக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னு தெரியுமா, நிறைய பேர் இந்த லோக்கலில் இருக்கிறவங்க வெளியில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு வந்து சரக்கு அடிப்பாங்கள்ல, அடித்து பிளாஸ்டிக் இது எல்லாமே இங்கே போட்டுட்ருந்தாங்க. அதை வந்து பெருகிட்டு இருக்காங்க நிறைய பெண்கள், ஆண்கள், யங்ஸ் எல்லாருமே, நம்மளே மாதிரி பசங்க தான். அவங்க என்ஜாய் பண்ண வந்த பிளேஸில் இது மாதிரி குப்பை பெருக்கி வச்சுருக்குறது அவங்களை வந்து பாவமாக தெரிஞ்சு அவங்க ஒரு நல்லதை தான் செய்கிறாங்க, பட் இது மாதிரி போடுறவங்க தான் தப்பு. இது மாதிரி போட வேணாம், அதுக்குன்னே தனியாக பிளேஸ் இருக்குது, அந்த பிளேஸில் வச்சுட்டு போனால் அவங்களே எடுத்துப்பாங்க.
அதுக்கப்புறம் இந்த கடற்கரையில் யாருமே இறங்க வேணாம், இங்கே இறங்க மாட்டாங்க மோஸ்ட்லி, ஏன்னா போலீஸ் வந்து ரவுண்ட்ஸ்லேயே இருப்பாங்க உள்ளே இறங்குறதுக்கு. அவ்வளோ இங்கே ஒரு டேஞ்சரஸ் பிளேஸ் தான் இந்த ராக் பீச். இங்கே பார்த்தீங்களா, அதனால் சொல்லிட்டுருக்கல எவ்வளோ குப்பை பிரிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு டீமாக பெருக்கிட்டு இருக்காங்க, ஒரு டீம் டீமாக வந்து ஒவ்வொரு பிளேஸில் இந்த ராக் பீச்சே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து இது மாதிரி தப்பு பண்ண வேண்டாம். இந்த ராக் பீச் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா நீங்கள் எந்த பீச்லேயும் சரி எந்த இடத்துலையும் சரி இது மாதிரி ஒரு வேஸ்ட்டை வந்து போட வேண்டாம். ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறது தான், அதை வந்து கொஞ்சம் சேஃப்டியான இடத்துல வச்சுட்டு போயிடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. நம்மளை மாதிரி என்ஜாய் பண்ண வந்தவங்கள இது மாதிரி ஒரு மன வருத்தத்துக்கு பண்ணுறவங்க இது ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. இது மாதிரி பண்ண வேண்டாம் சரிங்களா. இந்த வீடியோ காணொலி பார்க்குறவங்க வந்து இது மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த வீடியோவை நான் பதிவிட்டிருக்கேன். நம்ம பாண்டிச்சேரி போயிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக போனோம், கடைசியாக வந்து இது மாதிரி பண்ணிகிட்ருக்கிறது வந்து ஒரு மிஸ்டேக் தான். அதுக்கப்புறம் இங்கே வந்து குளிக்கிறதுக்கு வந்து தடை பண்ணியிருக்காங்க மோஸ்ட்லி. இந்த எல்லா தவளையும் போர்டு வச்சுருக்காங்க, யாராவது தெரியாத வந்தவங்க வந்து குளிக்கலாம், அதுக்கப்புறம் அது மாதிரி ப்ராப்ளம் வரும். இப்போ பார்க்குறங்க பார்த்தீங்களா, ஒரு லைனாக இருக்குல்ல, ஒரு நல்ல ஒரு செம்ம ஒரு ஃபியூஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ் இருக்குல்ல, அது பக்கம் தான் போகிறோம். அது பக்கத்தில் ஒரு குட்டியான ஒரு பார்க், இந்த குட்டியான பார்க் பக்கத்தில் ஒரு செவர் இருக்குல்ல வீடு, இந்த வீட்டில் வந்து இங்கே தான் நிறைய படம் எடுத்திருக்காங்க. சொல்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியல, பட் நிறையா படம் இங்கே எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு படமும் இங்கே வந்து ஒரு காட்சிகள் செம்மையான காட்சிகளாக இருக்கும். அப்புறம் டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம்ல, பாண்டிச்சேரியில் ராக் பீச் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், எல்லோரும் இந்த சன்ரைஸை பார்க்குறதுக்கோசரம் இங்கே வந்துருப்பாங்க. அப்படி வந்தவன் தான் நான், ராவல் விஜய். இப்போ போயிட்டு அங்கே ஒரு லைன் மாதிரி இருக்குல்ல, அந்த லைனை நடந்து போகலாம் பார்த்தா டேமேஜ் ஆகிருக்கு, அங்கெல்லாம் போக முடியல. அதுக்கு முன்னாடி இங்கேயும் பிளாஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாருங்க எவ்வளோ பிளாஸ்டிக். என்ன தான் சொல்கிறதுன்னு தெரியல, சொன்னாலும் யாரும் திறந்த மாட்டாங்க சரிங்களா. அப்புறம் இங்கே லைனாக இருக்குல்ல, இந்த லைனில் நம்ம நடந்து போகலான்னு போய் பார்த்தோங்கன்னா எல்லாமே டேமேஜ் ஆகிருந்துச்சி, உள்ளே வந்து அலோட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி நம்ம அந்த ஓரமாக இருந்து நம்ம வந்த வேலையை வீடியோவோ ஃபோட்டோவோ எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கலாம். அது மாதிரி இப்போ மீனவர்கள் வந்து கடலுக்கு போயிட்டு வருவாங்கல்ல, அவங்க தான் வந்து இங்கே உள்ளே இருக்காங்க. அது இல்லாமல் இங்கே சின்னதாக இது ஃபேமிலி வெட்டிங் வீடியோவுங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸ் வெட்டிங் வீடியோலாம் இங்கே அமௌண்ட் கட்டி தான் நம்ம உள்ளே வந்து வீடியோவோ ட்ரோன் இது எல்லாமே யூஸ் பண்ண முடியும், அது மாதிரி சொல்லியிருந்தாங்க நண்பர்கள். நீங்களும் தெரிஞ்சுக்காங்க போயிருந்தீங்கன்னா பாருங்கள். அந்த சூரிய ஒளிக்க நடுவில் இந்த கடற்கரை சின்னதாக என்ன உள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்குல்ல, இதுக்குள்ளே நடந்து போகணுன்னு ஆசை. பட் நம்மளால முடியல, இப்போ வந்து அதில் டேமேஜ் ஆகிடுச்சு. பட் ஒரு காலத்தில் அதை ரெடி பண்ணால் நம்ம இந்த வழியாக நடந்து போகலாம். இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாண்டிச்சேரியில் வந்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ராக் பீச்சுன்னு தான் சொல்லலாம். ராக் பீச்சில் காலைல நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, ஃபேமிலி வருவாங்க, சரக்கு அடிக்க நிறைய விஷயத்துக்கு இங்கே வருவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறதே ஃபஸ்ட் டைம் நம்ம பாண்டிச்சேரியில் பார்த்த பிளேஸ் வந்து ராக் பீச். இது வந்து எப்படி வரதுனா, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ராக் பீச்சுன்னு சொன்னோம்னா ராக் பீச் கூட்டு வந்து விடுவாங்க. அங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வாக் பண்ணோம்னா ராக் பீச் தான். அங்கே யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க ராக் பீச் எப்படி போகிறதுன்ட்டு. அப்படி நான் வந்தவன் தான் இந்த ராக் பீச், சோலோவாக ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த எபிசோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிறையா இதுக்கு பின்னாடி நிறைய ஹிடன் பிளேஸ் வருது, பாண்டிச்சேரியோட ஹிடன் பிளேஸ் வருது. அதுக்கப்புறம் நான் ஆச்சரியமாக பார்த்தது வந்து 700 கிலோ 700 kg ஆலமரம் பார்க்குறாங்க பார்த்தீங்களா. ஆலமரத்தில் அப்படியே தொங்குற மாதிரி அந்த கம்பி, ரொம்ப வித்தியாசமான ஒரு மரத்தை வந்து ஒருத்தர் வந்து வச்சுருக்காங்க வெல்டிங் வச்சு. அதோட ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம கொடுத்துருக்கோம், இதை படித்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை, சி யூ ஆல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.